स्वेच्छा केसरिण स्वच्छ स्वच्छा आयासितेन्दव त्रायंतांबो मधुरिपो प्रपन्नार्ति छिदो नखा स्विज्ञाये इत्थं रसादीनां अविरोध विरोधयोः विषयः सुकविः काव्यं कुर्वन् मुख्यति न क्वचित् इत्थं अनेन अनन्तरोक्तेन प्रकारेण रसादीनां रसभाव तदाभासानां परस्परं विरोधस्य अविरोधस्य च विषयं विज्ञाय सुकविः काव्यविषये प्रतिभा अतिशय युक्तः काव्यं कुर्वन् न क्वचित् मुह्यति सो इन द माद्री ரசங்களினுடைய விரோதம் அவிரோதம் எந்தெந்த ரசம் எதோட நமக்கு வந்து விரோதத்துல இருக்கு கான்ட்ரடிக்டரியா இருக்கு எது நான் கான்ட்ரடிக்டரியா இருக்கு இப்படிங்கிற விஷயத்த சுகவிஹி விஜ்ஞாய ஒரு நல்ல கவியா இருந்தா அப்படின்னு நம்ம லேபிள் பண்ணணும்னா அவனுக்கு முதல்ல ரசங்களினுடைய ஒரு இன்டர்பிளே தெரியணும் அது தெரிஞ்சாதான் அவனால வந்து ஒரு காவியத்தை பண்ண முடியும் அப்படி தெரிஞ்சுண்டு அவன் காவியம் செய்தானே ஆனால் குவச்சித்து ந முக்கியத்தி எங்கேயுமே அவன் தவற மாட்டான் எந்த இடத்துலயுமே அவனுக்கு ஒரு தவறு வராது அல்லது ஒரு பிரமம் இருக்காது கரெக்டா செய்வான் அவனுடைய பிரதிபா அங்க வந்து வெளிப்படுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் பார்த்தோம் இந்த ரசம் விரோதி அவிரோதிங்கிற விஷயத்த இப்ப அடுத்தது வந்து ஏவம் ரசாதிஷு ஏவம் ரசாதிஷு விரோத அவிரோத நிரூபண நிரூபணஸ்ய உபயோகித்துவம் பிரதிபாத்திய இவ்வாறு ரசங்களினுடைய விரோதம் அவிரோதம் இது எப்படி இருக்குங்கிறத பிரதிபாத்திய தெரிவித்துவிட்டு வியஞ்சக வாச்சிய வாச்சக நிரூபணஸ்யாபி தத்விஷயஸ்ய தத் பிரதிபாத்தியத்தேங்கிறார் வாச்சிய வாச்சகம் விஷயத்திலையும் உங்களுக்கு வந்து தத் விஷயகம்ங்கிறச்சு அந்த ரசாதி விஷயகசிய தத்விஷயஸ்ய ரசாதி விஷயஸ்ய அந்த ரசத்துக்கு விஷயமாக இருக்கக்கூடிய வாச்சியம் வாச்சகம் தது உபயோகித்துவம்ங்கிறது அந்த ரச உபயோகித்துவம் எப்படி தத் பிரதிபாத்தியதே அதை சொல்லுகிறோம் ரசத்தினுடைய விரோத அவிரோதத்தை பாக்கறச்சு ரசத்தை தெரிவிக்கக்கூடியது வியஞ்சகம் வியங்கியம் வாச்சகம் வாச்சியம் இவைகளெல்லாம் இருக்குமோ இல்லையோ எந்த வாச்சியார்த்தம் நமக்கு வியஞ்சகமா ஆகிறது ரசத்தை தெரிவிக்கிறதுக்கு எந்த வாச்சக சப்தம் நமக்கு ரசத்தை தெரிவிக்கிறது ஆகையினால அந்த வாச்சகமானது வியஞ்சகமா தோன்றது ஏன்னா அது ரசத்தை தெரிவிக்கிறது இப்படி அதனுடைய கவுண்டர் பார்ட்ஸா இருக்கக்கூடிய ஸ்லோகம் அல்லது வார்த்தை வாக்கியார்த்தம் இவைகள்லாம் அந்த ரசத்துக்கு உபயோகமா எப்படி இருக்கணும் எப்படி ஔச்சித்தியத்தோட பொருந்தணும் அப்படிங்கறத சொல்ற வாச்சியானாம் வாச்சகானாம் ச எத் ஔசித்யேன யோஜனம் ரசாதி விஷயேன ஏதத் கர்ம முக்கியம் மகாகவேஹே வாச்சியமும் வாச்சகமும் எத் ஔசித்யேன யோஜனம் வாச்சியங்களா இருக்கட்டும் வாச்சியார்த்தமா இருக்கட்டும் அல்லது வாச்சக சப்தங்களாக இருக்கட்டும் இவைகளினுடைய ஔசித்யேன யோஜனம் உச்சிதமான ஒரு முறையில் யோஜனம் சேர்க்கை அதை உபயோகித்தல் அப்படிங்கிறது தான் ரசாதி விஷயேன ஏதத் கர்ம முக்கியம் கவேகே ரசாதி விஷயேன ரசத்தை வியஞ்சனம் செய்வதற்கு உபயோகமாக இந்த வாச்சியம் வாச்சகம் இவைகளை உச்சிதமான முறையில் புகுத்தல் அப்படிங்கிறது தான் ஒரு மகாகவேகே முக்கியம் கர்மா ரசம் தெரிவிக்கணும் ரசம் தெரிவிக்கிறதுனா ஒரு கவியனுடைய முக்கிய கர்மா ரசத்திலேயே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கான் ஆனா எப்படி ரசத்தை தெரிவிக்கணும் சும்மா ரசம் ரசம்னு கொண்டு வந்து ஒரு பிடிச்சு போட முடியாது நமக்கு வாச்சியம் வாச்சகம்ங்கிறது வேணும் அப்போ வாச்சியத்திலையும் வாச்சியார்த்தத்திலையும் வாச்சக சப்தத்திலையும் ஒரு தியானமாக அதுல கவனமாக இருந்துட்டு அதை ஒரு ஔச்சித்யத்தோட பொருத்தினான்னா அப்போ ரசம் வந்து தானா வெளிப்படும் சோ ரசத்தை மனசுல வச்சுக்கணும் அந்த ரசத்துக்கு உபயோகமா இருக்கக்கூடிய வாச்சிய வாச்சகம் அதை ஔச்சித்யத்தோட பொருந்தணும் புகுத்தம் வாச்சியானாம் இதிவிருத்த விசேஷானாம் சோ இங்க வாச்சியங்கிறது என்னது இதிவிருத்த விசேஷ அப்படின்னா கதையினுடைய ஒரு டிஃப்ரெண்ட் பர்டிகுலர்ஸ் ஆஃப் த ஸ்டோரி அதுதான் வாச்சியம் அதான் வாச்சியார்த்தம்னு சொல்றோம் அர்த்தம்னு சொல்றோம் எந்த கதையை நமக்கு தெரிவிக்கணும்னு ஆசைப்படுறாரோ ஒரு கவி அது வந்து உச்சிதமா இருக்கணும் கனாபினான்னு இருக்கக்கூடாது அடுத்தது வாச்சகானாம் தத்விஷயானாம் அதுவும் அந்த தத்விஷயங்கிறச்சு
இந்த மாதிரி ஒரு ரசத்தை தெரிவிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அர்த்தத்தை கொடுக்கும் வாசக சப்தம் சுப்திங் முதலிய வார்த்தைகள் காவியத்துல அந்த வார்த்தைகளை போடும் பொழுது இப்ப புராணத்திலேயே நம்ம பாக்குறோம் எத்தனை அந்த பர்டிகுலர் இடத்துல வந்து அர்ஜுனன் சொல்றதுக்கு பதில அப்படியே கிருஷ்ண சகாங்கிறார் இல்ல அந்த மாதிரி ஒன்னொன்னா ஒரு 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 உச்சிதமா தானே அதை போடுறார் இந்த மாதிரி ஒரு ரசம் தெரிவிக்கணுங்கிறதுக்காக தானே அந்த வார்த்தையை அங்க போடுறார் பகவான பத்தி சொல்றச்சே திடீர்னு யசோதானந்தனகான்னு சொல்லல வெறும் அர்ஜுனன் சொல்றேன் அவ்வளவு கிருஷ்ண சகான்னு சொல்லும் போதும் கோபிகையினுடைய ஒரு பிடித்தமானவன் சொல்றச்சு அத அதுதான் உச்சிதமான வார்த்தைகளை அந்தந்த கான்டெக்ஸ்டுக்கு ஏத்த மாதிரி போடுறதுங்கிறது சோ வாச்சியார்த்தம்ங்கிறது கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு இதிவிருத்த விசேஷானாம் வாசகானாமங்கிறச்சு தத் விஷயானாம்னா அந்த கதையை சொல்லும்படியாக இருக்கும் வார்த்தைகளை போடும் வேதாந்த விஷயத்துல நம்ம வந்து தேவகி நந்தனகா போடக்கூடாது வேதாந்த விஷயம் சொல்றச்சு பரமபுருஷகான்னு சொல்லணும் சர்வவியாபிங்கணும் அந்த மாதிரி நம்ம வந்து வார்த்தைகளை யூஸ் பண்ணணும் அதுதான் சோ ரசாதி விஷயேன ஔச்சித்யேன ரசத்துக்கு விஷயமா இருக்கக்கூடிய ஔச்சித்யமாக இருக்கும் அந்த முறையில் எது யோஜனம் என்ன ஒரு புகுத்தல் இருக்கோ ஏதத்து இதுதான் மகாகவேகே முக்கியம் கர்மா அதுதான் முக்கியமான ஒரு காரியம் அயமேவ ஹி மகாகவேகே முக்கியா வியாபாரா எது ரசாதீன் ஏவ முக்கியதையா காவ்யார்த்தீகிருத்ய தத் வியக்தி அனுகுணத்துவேன சப்தானாம் அர்த்தானாம் ச உபநிபந்தனம் இதுதான் ஒரு கவியினுடைய ஒரு முக்கியமான வியாபாரம் என்னது அப்படின்னா ரசாதீனேவ முக்கியதையா காவ்யார்த்தீகிருத்ய காவ்யார்த்தீகிருத்தேன காவியத்தினுடைய முக்கிய பிரயோஜனம்னு அர்த்தம் ரசஹா ஏவ காவியஸ்ய முக்கியம் பிரயோஜனம் ததேவ மனசி நிதாய அப்படின்னு எடுத்துக்கணும் சோ இந்த ரசங்களையே முக்கியமாக காவியத்துக்கு அர்த்தமாக காவியத்துக்கு பிரயோஜனமாக செய்து தத் வியக்தி அனுகுணத்துவேன வியக்திங்கிறச்ச இங்க வியஞ்சனம் அத வந்து வியங்கமாக தெரிவிப்பதற்கு உகந்ததாக இருக்கும் அனுகுணமாக இருக்கும் என்னது சப்தங்கள் அர்த்தங்கள் இதை உபநிபந்தனம் சேர்க்கிறது ஏன்னா காவ்யார்த்தி கிருத்தியங்கிறச்சு காவியசிய ஆத்மா சயவார்த்தகான்னு முன்னாடி சொன்னார் இல்லையோ முந்தின ஃபர்ஸ்ட் உத்தியோகத்துல சொன்னார் அதுக்கேத்த மாதிரி ரசத்தை தான் பிரதானமா வச்சுட்டு இருக்கணும் காவ்யம் அந்த ரசத்தை பிரதானமா வியங்கியமாக காண்பிக்கிறதுக்கு உகந்த வாச்சியம் பாச்சகம் ரெண்டு வரணும் ஏதச்ச ரசாதி தாத்பரியேன காவிய நிபந்தனம் பரதாதௌ அபி சுப்பிரசித்தம் ஏவ இதி பிரதிபாதயிதும் இதம் உச்சியதே சோ இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரசத்தை மனசுல வச்சுண்டு காவியத்தை கோர்க்கிறதுங்கிறது பரதாதோ அபி சுப்பிரசித்தம் பரத முனிவர் எழுதினத்துலயும் உங்களுக்கு வந்து அதுதான் பிரசித்தமா இருக்கு அப்படிங்கறத தெரிவிக்கிறதுக்காக அடுத்த இத சொல்றார் ஏன்னா விருத்தின்னு ஒண்ணுத்த வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காரு இதுல நாட்டிய சாஸ்திரத்துல அதுல வந்து உங்களுக்கு அலங்கார சாஸ்திரம் முதலியவைகள்லயும் உங்களுக்கு ரச தாத்பரியம் இருக்கணுங்கிறத சொல்றதுக்காக இப்ப அடுத்த காரிக்கே இங்க சொல்ற ரசாதி அனுகுணத்துவேன வியவஹாரோ அர்த்த சப்தயோகோ ஔச்சித்யவான் யஹ தாஹ ஏதாஹ விருத்தயஹ த்விவிதாஹ ஸ்மிருதாஹ இப்போ இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு விருத்திங்கிற டாபிக் ஆரம்பிக்கிறது ஒரு சின்ன டாபிக் ரசத்துக்கு அனுகுணமாக இருக்கும் காரணத்தினால எந்த ஒரு சப்த அர்த்தத்தினுடைய விவகாரம் ஔச்சித்யவான் உச்சிதமாக இருக்கோ அதுல உங்களுக்கு வந்து விருத்திகள் ரெண்டு வகைப்படுகின்றன ஒரு அர்த்தத்தையும் சப்தத்தையும் இப்ப ரசத்துக்கு உகந்ததான வாச்சியமும் வாச்சகமும் புகுத்தணும் அப்படின்னு சொல்லிடுறோம் ஒரு கவி போடணும்னு சொல்றோம் அப்போ அந்த கவி வந்து வாச்சியத்தையும் ஒரு ஒரு அர்த்தத்தையும் சப்தத்தையும் போடணுங்கிறச்சே எப்படி ஔச்சித்யமா போடுறதுன்னு கேட்போமோ இல்லையோ அதுக்கு ஒரு வழிமுறை வேணுமோ இல்லையோ ஒரு ஸ்டைல் வேணுமோ இல்லையோ சும்மா நானும் இது நல்ல வார்த்தை படிக்கிறோம் கேட்கறோம் நல்ல வார்த்தைன்னு எடுத்து போட்டோம்னா நமக்கு இப்ப போயிட்டு ஏன் அது மாதிரி வரமாட்டேங்கிறது அப்படின்னு கேட்கலாமே அதுக்குதான் நிறைய உங்களுக்கு வந்து பார்ட்ஸ் இருக்கு அந்த பார்ட்ஸ்ல ஒன் ஆஃப் தோஸ் பார்ட்ஸ் வந்து விருத்தின்னு பேர்
அது என்ன தஹா த்விவிதாஹ ஸ்மிருதாஹ. சோ அந்த ரெண்டா இருக்கு வியவஹாரா, எந்த முறையை வைத்து அர்த்த சப்தயோகோ வியவஹாரா ஏவ விருத்திஹி. சோ இங்க ரசாதி அனுகுணத்துவேன, ரசத்துக்கு உகந்ததாக சப்தம் அர்த்தத்தினுடைய ஒரு விவகாரம் இருக்கே, ஒரு செயல் இருக்கே, அதுதான் உங்களுக்கு விருத்தின்னு சொல்ல போறோம். விருத்தியினுடைய நிர்வச்சனம் டெபினிஷன் என்னங்கிறது தான் கீழே வந்து காரிக்கால கொடுத்திருக்காரு. காரிக்காவினுடைய விருத்தியில கொடுத்திருக்கிறது டெபினிஷன் உங்களுக்கு, விருத்தியினுடைய டெபினிஷன். சோ விவகாரஹாஹி விருத்திஹி இது உச்சியதே. விவகாரம்ங்கிறது தான் விருத்திஹி, ஒரு வியாபாரம் அப்படின்னு சொல்றோம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்களுக்கு வந்து இந்த சஞ்சத் புஜ பிரமித அப்படின்னுட்டு ஒரு ஸ்லோகம் இருக்கு. இவன் பீமன் வந்து சொல்றான், தன் என்னுடைய கதையால நான் வந்து சொல்ட்டி அப்படியே பயங்கரமா இருக்கக்கூடிய என்னுடைய கதையால அந்த துரியோதனனுடைய ரெண்டு கால உடைச்சிருவேன், தொடைய உடைச்சிருவேன், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ரத்தத்தை நான் வந்து குடிப்பேன், இப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. சஞ்சத் புஜ பிரமித அப்படின்னு ஆரம்பிக்கிறது, சண்ட கதா பிகாத ரய அப்படின்னு ஒண்ணு வருது எனக்கு சட்டுன்னு அந்த ஸ்லோகம். ஆமா பார்த்தோம் அதுல. இப்போ அந்த அந்த விருத்தி பார்த்தேன்னா இட் இஸ் கை ஆரபட்டிங்கிற ஒரு விருத்தி. ஆரபட்டினாலே உங்களுக்கு அந்த குரோதம் தகால்னு தெரிஞ்சிடும். அர்த்தம் புரியாட்டா கூட ஒரு ஒரு வேஷம் போட்டு ஒருத்தன் வந்து அந்த சஞ்சத் புஜ பிரமிதான்னு சொன்னானாலே வந்து அந்த சொன்னானாலே அந்த வார்த்தையில இருந்தே நமக்கு வந்து அந்த அர்த்தம் புரியும். ஸ்டேஜ்ல வந்து சொல்லணுங்கிறது இல்ல, நான் வெறுமனே ஒரு புஸ்தகத்தை வச்சுட்டு அந்த ஸ்லோகத்தை படிக்கிறச்சேயே இது எய்தர் குரோதமா இருக்கணும், அதாவது ரௌத்ர ரசமா இருக்கணும், இல்லைன்னா வீர ரசமா இருக்கணும்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுதான் அந்த விருத்தி, சப்தத்தினுடைய ஒரு பிளேஸ்மெண்ட், அர்த்தத்தினுடைய ஒரு பிளேஸ்மெண்ட். அடுத்தது அர்த்தம் வரும். தத்ர ரச அனுகுணஹா ஔசித்யவான், எது ஔசித்யம் ஔசித்யம்னு சொல்றேளே, வாட் இஸ் தட் ஔசித்யம் அப்படின்னா ரசத்துக்கு அனுகுணமா இருக்கிறதுங்கிறது தான் ஔசித்யம் பொருந்தினது. வாச்சியாஸ்ரயா யஹா வியவஹாரஹா தாஹா ஏதாஹா கைசிக்கியாதயா விருத்தயா. இந்த வாச்சிய வாச்சியார்த்தத்தை பொருந்தி இருக்கக்கூடியதுதான் உங்களுக்கு கைசிகி முதலிய விருத்திகள். நாலு விருத்தி மெயின் விருத்தி கைசிகி, ஆரபட்டி, பாரதி, சாத்வதின்னு நாலு விருத்தி. இது வந்து நாட்டியசாஸ்திரத்திலே இருக்கு உங்களுக்கு. அதை தவிர சில சப் கேட்டகரிஸ் இருக்கு, அதுதான் உபநாகரிகா முதலியதெல்லாம் வாச்சக ஆசிரயாக உபநாகரிகாதயாக. சோ வாச்சியம் அர்த்தத்தை பொருந்து இருக்கக்கூடியது கைசிகி, பாரதி, ஆரபட்டி, சாத்வதிங்கிறது. வேர்ட்ஸ பொருந்து இருக்கிறது உபநாகரிகாத்யாக, உபநாகரிகா முதலியவைகள். இவைகள் வாச்சகத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. சரியா? அப்புறம் விருத்தயாகி இது முன்னாடியே சொல்லியிருக்காரா? உபயோகப்படுத்தணும் ரசத்தை வந்து தாத்பரியம், ரசத்தை முக்கியமான அர்த்தமாக வச்சு உங்களுக்கு இந்த விருத்திய நம்ம யூஸ் பண்ணோம்னா அப்போதான் சன்னிவேசிதாக தர்ஹி நாட்டியஸ்ய, ஒரு நாட்டியத்துக்கு காமபி காவியஸ்ய, எதிர் நாடகத்துக்கோ அல்லது நாட்டியத்துக்கோ அல்லது காவியத்துக்கோ உங்களுக்கு ஒரு பெரிய அழகை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. காமபி சாயா, சாயான சோபா, சோபாம் ஆவஹதி, சோபா அதிக அதிகமான ஒரு அழகை கொடுக்கிறது. ரசாதயஹி த்வயோரபி தயோஹோ ஜீவபூதாஹ, த்வயோரபி தயோஹோன வாச்சிய வாச்சகாசிரயமா இருக்கட்டும், வாச்சியாசிரயமா இருக்கட்டும், உங்களுக்கு ரெண்டுத்துக்குமே ஜீவபூதமா இருக்கு அப்படிங்கிற. இதி விருத்தாதி தூ ஷரீரபூதம் ஏவ. இதி விருத்தம்னா ஒரு ஸ்டோரி எடுக்கிறோம், ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு கேக்குறோம். ஒருத்தன் ஒருத்திய பாக்குறான், ரெண்டு பேரும் இது காதலிக்கிறான். இது வந்து ஒரு வெறும் ஒரு ஷரீர பூதம் அவுட்லைன்.
அதுதான் இதிவிருத்தம், அதுதான் கதை. அதுல வந்து எப்படி நம்ம அதை எடுத்துட்டு போறோங்கிறது யூ ஃபிளஷ் அவுட் த ஹோல் ஸ்டோரிங்கிறாள், அந்த இடம் தான் உங்களுக்கு இந்த விருத்திகள்லாம் வரும். அதுக்கப்புறம் அதுக்கு சோல் கொடுக்கறது அந்த ரசம். சோ இதிவிருத்தாதி தூ ஷரீரபூதம் ஏவ அத்ர கேச்சித் ஆகு. இதுல வந்து ஒரு ஏகதேசி மதம், ஒரு பூர்வபக்ஷி மாதிரி ஒன்னத்தை சொல்றாரு. ஆனா ஒரு ஒரு சாரார் சொல்லக்கூடியது, ஒரு பக்கத்து சாரார் சொல்றக்கூடியது. அது எப்படி அத்த கேச்சித் ஆகு, சில பேர் என்ன சொல்றான்னா, குணகுணி வியவஹாரா ரசாதீனாம் இதிவிருத்தாதிபிஹி சஹா நது ஜீவசரீர வியவஹாரா ரசாதிமயம் ஹி வாச்சியம் பிரதிபாசதே நது ரசாதிபிஹி பிருதக் பூதம். இப்ப சில பேர் என்ன சொல்றான்னா, ரசங்களுக்கும் கதைகளுக்கும் ஜீவ ஷரீர ஆத்ம ஷரீரங்கிற ஒரு விவகாரம் கிடையாது. உங்களுக்கு வந்து இந்த கதைங்கிறது ஒரு குணம், அந்த கதை குணியாக இருக்கக்கூடிய ரசத்தை ஒரு அழகுபடுத்துறது குணி குணகுணி விவகாரம்னு சொல்றது. வெர்சஸ் ஜீவ ஷரீர விவகாரம், ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் நம்ம முதல்ல யோசிக்கணும். அது குணகுணி விவகாரஹாங்கிறச்சே உங்களுக்கு இணைபிரியாமல் அத்தியந்த சம்மிஷ்ரமா இருக்கும், நல்ல அப்படியே பின்னி பின்னி வரும் குணம். இப்ப அவன் வீரனாக அவனிடத்தில் சௌரியம் இருக்கிறதுங்கிறோம், சௌரியம்ங்கிற குணத்தையும் அந்த பர்சனையும் நம்ம பிரிச்சு பார்க்க முடியுமோ? முடியாது. வெரஸ் ஜீவ சரீரங்கிறோம், ஜீவன் இந்த சரீரத்தை விட்டு போயிடுத்துன்னா சரீரம் தனியா இருக்கு, சவம்னு சொல்றோம். ஆனா சரீரம் இருக்கு, there is an existence of that சரீரம். பட் குணத்தை தனியா பிரிச்சு இது குணம் இது குணி இதுதான் அந்த பர்சன் ஹூ ஹே அந்த ஆள் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த ரெண்டுத்தையும் வச்சுண்டுதான் இப்போ ரசங்களுக்கும் ஸ்டோரி லைனுக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குற. இஸ் இட் ஜீவ சரீர சம்பந்தமா அல்லது குணகுணி வியவஹாரஹாவா? சில பேர் சொல்றது என்னன்னா, இதிவிருத்தம் ஹி நாட்டியசிய சரீரம்னு நீங்க சொன்னீங்களே முன்னாடி, இதிவிருத்தம் நாட்டியசிய சரீரம் கிடையாது, அது வந்து குணகுணி வியவஹாரஹா அப்படிங்கிற குணகுணி வியவஹாரஹா ரசாதீனாம் இதிவிருத்தாதிபிஹி சஹ நது ஜீவசரீர வியவஹாரஹா. ஏன்னா ரசாதிமயம் ஹி வாச்சியம் பிரதிபாசதே, என வந்து ஸ்லோகத்தை சொல்லி வாச்சியார்த்தம் புரியர்ச்சேயே ரசத்தோட கலந்ததாக தானே நான் பாக்குறேன், தனி தனிப்பட்டு நிக்கலையே அங்க. நது ரசாதிபிஹி பிருதக் பூதம், விலகி நிக்கலையே எனக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். இது பூர்வபக்ஷி. நீங்க வந்து குண சௌரியம்னு எடுத்துக்காட்டா கூட ஒரு பானை எடுத்துக்கலாம், பானையில இருக்கக்கூடிய ப்ரௌன் கலர்னு எடுத்துக்கலாம், ப்ரௌன் கலர் தனியா எடுத்து இப்படி காமிக்க முடியுமோ? வாச்சியார்த்தத்துல ரசத்தோட சேர்ந்துதான் அது வாசிக்கிறதுங்கிற அத்த உச்சியத்தேன்னு சொல்லி இத கண்டனம் பண்றார் சித்தாந்தி. அத்திர உச்சியத்தை இந்த நீங்க இப்படி கேள்வி கேட்டால் இதுக்கு நான் இப்ப பதில் சொல்றேன். என்ன பதில்? எதி ரசாதிமயமேவ வாச்சியம் யதா கௌரத்வமயம் ஷரீரம் ஏவம் சதி யதா ஷரீரே பிரதிபாசமானே நியமேனைவ கௌரத்வம் பிரதிபாசத்தே சர்வஸ்ய ததா வாச்சியேன சகைவ ரசாதயஹ அபி சஹிருதயாஹ சஹிருதயஸ்ய ச பிரதிபாசேரன். சரீரத்துல இருக்கக்கூடிய வெண்மை அப்படிங்கிறோம், சரீரம்னு பாக்கறச்சேயே வெண்மை நமக்கு பாசிக்கிறது. வெண்மை இல்லாத நம்ம இந்த சரீரத்தை பார்க்க முடியாது, தனியாக பார்க்க முடியாது. நியமேன உங்களுக்கு வந்து கௌரத்வம்ங்கிறது அதுல தெரியறது. அப்போ இந்த மாதிரி நான் வந்து குணகுணி விவகாரம் எடுத்துட்டேன்னா இப்ப என்ன ஆயிடும், வாச்சியம்னு அர்த்தம் பாசிக்கிறச்சேயே எனக்கு ரசம் பாசிக்கணும், ஆனா பாசிக்க மாட்டேங்கிறது. வாசிக்கிறதோ எல்லா இடத்துலயும் நியமேன அந்த மாதிரி வாசிக்கிறதோ அவசியம் இல்லையே. எல்லா சகிருதயனுக்கும் ஒரு ஸ்லோகத்தை படிச்ச உடனே அந்த வாச்சியார்த்தத்தை கேட்ட மாத்திரத்துல ரசம்ங்கிறது பிரதிபலிக்கணும், வாச்சியத்தோட கூடவே பிரதிபலிக்கணும்,
அப்படி பிரதிபலிக்கல. இல்ல பல சமயங்கள் நம்ம என்ன பண்றோம், வாச்சியார்த்தத்தை பாக்குறோம், அப்புறம் லட்சியார்த்தத்துக்கு போறோம், அதுக்கப்புறம் வியங்கியம் வருது, அதுக்கப்புறம் ஒரு காவியத்தை படிக்கிறச்சே ரசம் வருது. இனியோ ப்ராசஸஸ் இருக்கு. சிலதை வந்து படிச்சாலும் இது என்ன ரசமே இல்லையே இந்த காவியத்துலங்கிறோம், அப்படியும் இருக்கு. ஆனா தட் இஸ் அ காவியம், அதே ஒத்துக்கிறோம். சோ அந்த மாதிரி இங்க என்ன சொல்றார், எதி ரசாதிமயமேவ வாச்சியம், வாச்சியார்த்தம் உங்களுக்கு ரசமயமாகவே இருக்குன்னு எடுத்துட்டோம்னா, யதா கௌரத்துவமயம் சரீரம், வெண்மையை கொண்டதாக இருக்கு இந்த சரீரம்ங்கிற மாதிரி ரசத்தை கொண்டதாகவே இருக்கு வாச்சியார்த்தம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஏவம் சதி இவ்வாறு எடுத்துண்டால், யதா ஷரீரே பிரதிபாசமானே, சரீரம் தெரியும் பொழுதே எனக்கு நியமேன கௌரத்துவம் பிரதிபாசத்தே சர்வசிய, வெண்மையும் தெரியறது. அது போலவே வாச்சியேன சகைவ ரசாதய அபி ரசங்களும் பிரதிபாசேரன், பிரதிபாசிக்க வேண்டும் அப்படிங்கிற, ஆனால் அப்படி பிரதிபாசிக்கல்ல அப்படிங்கிற. இல்லையே வாச்சியத்தை நமக்கு வந்து படிக்கிறச்சேயே ரசம் தெரியறதோ உங்களுக்கு? அவசியம் இல்ல. சில சமயம் தெரியலையே, அவசியம் இல்லையே. எல்லா இடத்துலயும் அது பாசிக்கணுங்கிற அவசியம் இல்லையே. வெண்மைங்கிறது இல்லாமல் நம்ம இந்த சரீரத்தை பார்க்க முடியுமோ? அல்லது கருப்பு கிருஷ்ணத்துவம்ங்கிறது இல்லாமல் இந்த சரீரத்தை பார்க்க முடியுமோ? புக் இப்போ இப்போ ஒரு புக் சொல்றேன், இந்த புக் வந்து கிரீன் கலர்ங்கிற, இந்த கிரீன் இல்லாத இந்த புக்கை நம்ம எப்ப பார்க்க முடியும்? அவசியம் இல்லையே. அந்த மாதிரி பார்க்க முடியாது. ஆனால் இத பாக்குறோம், வாச்சியார்த்தம் வந்து நமக்கு ரசமயமாதான் இருக்கணும் எப்பவுமேங்கிறது அவசியம் இல்லை. சஹிருதயாக சஹிருதயஸ்ய பிரதிபாசேரன், சஹிருதயஸ்ய அசஹிருதயஸ்ய, சாரி இந்த இடத்துல தப்பா இருக்கு இந்த வேர்டு, சஹிருதய அசஹிருதயஸ்ய, சஹிருதயனுக்கும் சரி சஹிருதயன் இல்லாதவனுக்கும் சரி வாச்சியார்த்தத்தை படிச்ச உடனே, நான் சஹிருதயனா இருக்கேன், எனக்கு வந்து வாச்சியார்த்தத்தை படிச்ச உடனே ரசம் தெரியறது, ஹரஸ்து கிஞ்சித் பிரபலுப்த தைரியான்னு உடனே சிவன் வந்து அப்படியே ஒரு க்ஷணம் உமாமுகே பிம்ப பலாதரோஷ்டே, உமாவனுடைய முகத்துல அப்படி பார்த்தார், அவருக்கு வந்து ஒரு நிமிஷம் சலனம் ஏற்பட்டது அப்படிங்கிற அந்த சிங்கார ரசம் எனக்கு பிரதிபலிக்கிறது, ஏன்னா நான் சஹிருதயனா இருக்கேன், அதே எனக்கு வந்து சஹிருதயத்துவம் இல்லை, அப்போ எனக்கு அப்பையும் பாசிக்கணுமா இல்லையா? அண்ணா சஹிருதயனோ சஹிருதயன் இல்லையோ கண்ணு இருந்ததுன்னா அப்படிங்கிறார், ஆனா அப்படி பாசிக்கிறது இல்ல, சஹிருதயனா இல்லாதவனுக்கு தெரிய மாட்டேங்கிறது. இது இப்படி பாருப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாதானே நமக்கு தெரியறது, சஹிருதயனா ஆக வேண்டிருக்கே. இஃப் வி டு நாட் ஹாவ் தட் காமன் வேவ் லெங்க் வித் கவி நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அந்த காமன் வேவ் லெங்க் வேண்டிருக்கு புரியறதுக்கு. அப்ப ரசம்ங்கிறது இஸ் செப்பரேட் ஃப்ரம் த வேர்ட்ஸ் இல்லையா? ரசத்தை அனுபவிக்கிறதுக்கு வேற ஒரு மென்டாலிட்டி நமக்கு தேவை. ஆனா ஒரு பானை வந்து நீளமா இல்லையாங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு கண்ணு ஒழுங்கா இருந்தா போறோம், சகிருதயத்துவம் வேணுங்கிற அவசியம் இல்ல. அவசியம் இல்ல. அதான் நச்ச ஏவம், நச்ச ஏவம்னா இப்ப சகிருதய ரசாதயா சகிருதய அசகிருதய சேச்ச பிரதிபாசேரன், வாச்சியத்தோட கூட ரசங்களும் பாசிக்க வேண்டும், நச்ச ஏவம் ஆனால் பாசிக்கவில்லை. உத்தியோதத்துல வெறும் சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் உண்டான மீனிங் எனக்கு வந்து வியாக்கரணம் நல்லா தெரியும், டிக்ஷனரிய முழுங்கிருக்கேன், அமரகோஷத்தை முழுங்கிருக்கேன், எனக்கு அதனால எனக்கு எல்லாம் நல்லா புரிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைச்சோம்னா உங்களுக்கு ரசம் புரிய போறது இல்ல, வேர்டுக்கு மீனிங் புரியும், ஏன் என்னங்கிறது புரிய போறது இல்ல, அதுக்குண்டான ஒரு தத்துவம்ங்கிறது வேணும், காவியத்தினுடைய ஒரு ஒரு சகிருதயத்துவம் வேணும் அங்க. அதுதான் தெரியுமா, ஒரு கற்பூர வாசனைங்கிற மாதிரி, அதான் அத்ரக் ஆஸ்வாத் தான் வந்து அது அது கொஞ்சம் இல்லாம என்ன படிச்சாலும் பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம் இல்லை. எக்ஸாக்ட்லி அது வேணும், அதுதான் சஹிருதயத்துவம்னு போட்டு அத போடுற. அடுத்தது வந்து எவ்வளவு பெரிய பண்டிதனா இருந்து பண்டிதனா கூட இருக்கலாம்,
எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், பல பேருக்கு வந்து வியாக்கரண சாஸ்திரம் நன்னா தெரியும், அவளுக்கு வந்து வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா தெரியும், எப்படி வேர்ட் ஃபார்மேஷன். இப்போ ஒரு ஸ்லோகத்தை கொடுத்தா சத்தியம் ரமா ராமாஹாங்கிறது, ராமாங்கிறது ஓ ரமு தாத்துல இருந்து வந்திருக்கு, ராமாஹா வேர்டு நல்லா தெரியும். பட் அந்த கான்டெக்ஸ்ட்ல உங்களுக்கு அர்த்தம் என்ன, அதனுடைய அழகு என்னங்கிறது பல பேருக்கு தெரியாது. அது வந்து ஒரு காவியத்தினுடைய நுணுக்கம் இருக்கிறவனுக்கு தான் அது புரிய போறது. அதுதான் இதுல சொல்ல ராமோஸ்மிங்கிற ராமஹாங்கிறத வச்சுட்டு How much we can elaborate. அதுக்கு வியாக்கியானம் சொல்லிட்டே போகலாம், ஒரு நாள் ஃபுல்லா சொன்னா கூட அதுக்கு சரியா இருக்கும். அது ராமஹா இஸ் ஈக்குவல் டு ராமோ அஸ்மி, அவ்வளவுதான், வேற ஒண்ணு கரெக்ட். ராமஹா இஸ் ஈக்குவல் டு தசரதஸ்ய புத்ரஹா அப்படிங்கிற வேர்டை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. நமக்கு பல அந்த ஸ்டோரி, அந்த அந்த பாவம், அந்த இது எல்லாம் தெரிஞ்சாதான் அந்த ராமோஸ்மிக்கு கரெக்டான மீனிங் நமக்கு தெரியும். ஒத்துக்கணும். குணகுணி பாவமா இருந்ததுன்னா எல்லாருக்கும் வாட்சியத்தை தெரிஞ்ச உடனேயே ரசம் ஸ்புரிக்கணும், எல்லாருக்கும் ஸ்புரிக்கல்ல. ஆமா, இப்ப அடுத்தது வந்து ஒரு பூர்வபக்ஷி சியான் மதம் ரத்னானாமிவ ஜாத்தியத்துவம் பிரதிபத்ரு விசேஷ சம்பேத்யம் வாச்சியானாம் ரசாதி ரூபத்துவம் இதி அப்படிங்கிறார். ஜாத்தியத்துவம்ங்கிறார். இப்ப இது என்ன, ஒரு ரத்னத்துடைய, இப்ப நம்ம சொன்ன மாதிரி கழுது அறியுமா கற்பூர வாசனைங்கிறோம், பந்தர்காஜானே அத்ரக்காசுவாதுங்கிறோம். இதுல வந்து ஒரு ரத்னத்தினுடைய விலை என்னன்னு தெரியாத ஒருவன் அதை வந்து வெறும் கண்ணாடி கல்லுன்னு சொல்லி தூக்கி போடுறான், அதுக்காக ரத்னத்தினுடைய விலை கம்மி ஆகுமோ? இல்ல, அதோட மதிப்பு அப்படியேதான். கரெக்ட். சோ அதே போல வாச்சியார்த்தத்தினுடைய மதிப்பு ரசத்தை உடனே கையோட தெரிவிக்கிறது தான், குணகுணி மாதிரி தான். ஆனால் ஒரு ஒரு அந்த ரத்ன பரீட்சையுடைய புத்தி இல்லாதவன், சி பூரபக்ஷம் எப்பவுமே நமக்கு வந்து ஒத்துக்கிற மாதிரியே இருக்கும். ரத்னங்களினுடைய அது ஜாதி ரத்னமா இல்லையா, ஜாத்தியத்துவம் அப்படின்னா வசந்த ஜாதி தன்மை, வேல்யூ. அந்த ரத்னங்களினுடைய வேல்யூ பிரதிபத்ரு விசேஷ சம்பேத்யம், அதை அறிபவனுடைய ஒரு பர்டிகுலாரிட்டினால தெரியுது. எனக்கு எனக்கு அந்த ஜெம்மாலஜி தெரிஞ்சாதான் நான் ரத்னம் வந்து வசந்தியா இல்லையாங்கிறத நான் கண்டுபிடிக்க முடியும். அதே ஆனா ரத்னத்துக்கு உண்டான வேல்யூ ரத்னத்துக்கு இருந்துட்டு தானே இருக்கு. அதே எக்ஸாம்பிள் இப்ப காவியத்துக்கு போடுவோம். வாச்சியார்த்தத்துக்கு உண்டான ரசத்தை தெரிவிக்கும் தன்மைங்கிறது வாச்சியார்த்தத்துக்கு இருந்துட்டு தான் இருக்கு. ஆனால் எனக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இது இல்லையே, அதனால குணிகுணி விவகாரமே எடுத்துப்போமே அப்படிங்கிற மாதிரி சொல்ற. ரத்னங்களுக்கு ஜாத்தியத்துவம்ங்கிற மாதிரி வாச்சியானாம் ரசாதிமத்துவம் அப்படிங்கிறோம். வாச்சியார்த்தத்துக்கே ரசத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு, ரசமயமா இருக்கு வாச்சியம் அப்படின்னு நான் சொல்லிடுறேனே. நியாயமா தான் இருக்கு, ஆனா அதை வந்து கண்டிக்க போறார் இப்போ. அது இல்ல, நைவம் யதா யதா ஜாத்தியத்துவேன பிரதிமாசமான ரத்னே ரத்னஸ்வரூப வந்து சமாதானமா, சமாதானம். ஆமா, பிரதிபாசமான ரத்னே ரத்ன ரூப ரத்னஸ்வரூப அனதிரிக்தத்வமேவ லக்ஷியதே ததா ரசானாம் விபாவ அனுபாவ ஆதி ரூப வாச்ய அனதிரிக்தத்வம் ஏவ லக்ஷியதே நச ஏவம். என்ன ஆயிடுறது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் கவுண்டர் பண்றாரு பாருங்கோ. ரத்னம் இருக்கு, ரத்னத்துல அதனுடைய வேல்யூ இருக்கு. இப்ப இத புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு சக்தி இருக்கா இல்லையாங்கிறது தான் பாக்கணும். எனக்கு சக்தி இருந்ததுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன், எனக்கு சக்தி இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கல. இதே போல இப்ப ஒரு காவியத்தை எடுத்துக்கிறோம், காவியத்துல வாச்சியார்த்தம் இருக்கு, வாச்சியார்த்தத்தை பார்த்த உடனேயே உனக்கு ரசம் தெரியணும், ரசத்தோட இருக்கு வாச்சியம். எனக்கு புரியறதுக்கு சக்தி இருக்கா இல்லையா, எனக்கு வந்து சக்தி இல்ல அதனால புரிஞ்சுக்க முடியல. எனக்கு சக்தி இருந்ததுன்னா வாச்சியம் வந்து ரசமயமா இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு தப்பு இல்ல இப்படின்னு ஒரு கேள்வி. இப்ப இத எப்படி கண்டிக்கிறாருன்னா, இத கண்டிக்கிற விதம் எப்படின்னா,
நீ வேணா ரத்ன அந்த ரத்னத்துல இருக்கக்கூடிய மூல்யம்ங்கிறது ரத்னத்தை காட்டிலும் வேறுபட்டதாக இல்ல. இட் இஸ் இன்பார்ன் இன் தட் ரத்னம். அந்த ஜெம்மு வந்து அது வேல்யூவா இல்லையாங்கிறது வேணா அதுல இருக்கலாம். ஆனா வாச்சியார்த்தத்தை அப்படி சொல்லிட்டேன்னா எனக்கு என்ன பிரச்சனையில வந்து வரும்னா, இப்ப வாட் இஸ் தட் வாச்சியார்த்தம்? வாச்சியார்த்தம் வந்து விபாவ அனுபவ விபச்சாரி பாவங்கள், அதுவும் ரசமும் ஒண்ணும். ரசமும் ஒண்ணா இருக்க முடியாது. ஏன் சொல்றேன்னா, விபாவம் யாரு? துஷ்யந்தன் சகுந்தல. துஷ்யந்தன் வந்து எனக்கு வந்து நிக்கறான் ஸ்டேஜ்ல, அவன் வெறும்னு நின்னு இருக்கான், எதுவுமே பண்ணல. அவன் வந்த உடனே ஏதோ ஒரு விஷயத்த சொல்றான், சொன்ன மாத்திரத்துல அல்லது யாரோ ஒருத்தர் துஷ்யந்தனை பார்த்து டிஸ்கிரைப் பண்றான், இல்ல துஷ்யந்தன் அங்க நிக்கிறான், சகுந்தலை நிக்கிறா, துஷ்யந்தன் சகுந்தலை பார்த்து டிஸ்கிரைப் பண்றான், சரசீஜ மனுவித்தம் செய்வலை நாபிரம்யம் நேத்தியோ டிஸ்கிரைப் பண்றான். டிஸ்கிரைப் பண்ண மாத்திரத்துல இது வந்து சிங்கார ரசமா வரப்போறதா இல்லையா, இல்ல பீபத்சரசமா அவன் வர்ணிக்க போறானா தெரியாது. அப்ப வாச்சியார்த்தத்தில இருந்தே, ஒரு விபாவத்தில இருந்தே எனக்கு வந்து ரசம் என்னங்கிறது தெரியணும்னா அது சரிப்பட்டு வராதே. எனக்கு ரத்னத்தினுடைய மூல்யம் தெரியற மாதிரி இங்க நான் விபாவத்திலேயே ரசம் இருக்குன்னு சொல்லிடணும், விபாவத்தை காட்டிலும் வேறு இல்ல ரசம்னு நான் சொல்ல வேண்டியிருக்கும், அது அப்படி இல்லை. ஏன்னா இதே விபாவம் can be the விபாவம் for 9 different rasas. ராமனுக்கு சொல்றச்சு ஸ்ருங்காரம் க்ஷிதி நந்தினி விஹரணே, சீதையோட அவர் வந்து விளையாடுறச்சு அது ஸ்ருங்காரம். வீரம் தனுர்பஞ்சனே, தனுச உடைக்கிறச்சே வீரம். குரோதம் இது சமுத்திர இத தாண்டறச்சே அங்க வந்து குரோதத்தை காமிக்கிற. ரௌத்ரம் ராவண மர்தனே, ராவணனை கொள்றச்சே ரௌத்ரத்தை காமிக்கிறார். இந்த மாதிரி பல ரசங்கள் ஒரே விபாவத்துல தெரியறது. அப்போ இந்த விபாவத்துக்கும் ரசத்துக்கும் வேறுபட்டது இல்ல, இது ரெண்டும் ஒண்ணு. ரத்னத்துல மூல்யம் இருக்கிற மாதிரி விபாவத்துல ரசம் இருக்குன்னு சொல்லிட்டேன்னா ஐ ஹாவ் அ ப்ராப்ளம் ஆன் ஹேண்ட். இப்போ உங்களுக்கு கான்டெக்ஸ்ட் புரியறதா? இப்போ வேர்ட் பை வேர்ட் பார்ப்போம். என்ன கேள்வி? என்ன ரத்னத்துல இருக்கக்கூடிய மூல்யம் போல வாச்சியத்துல ரசம் இருக்கு, எனக்கு கண்டுபிடிக்க முடியல, இதுதான் கேள்வி எனக்கு. ஒரே நிமிஷம். சோ யதா ஜாத்தியேன ஜாத்தியத்வேன பிரதிபாசமானே ரத்னே, ஜாத்தியம் அப்படின்னா அந்த மூல்யத்தோட அதனுடைய ஒரு வசந்த தன்மை, அதனுடன் பிரதிபாசமானே ரத்னே, விளங்குகின்ற ஒரு ரத்னத்தில் ரத்னஸ்வரூப அனதிரிக்தத்வேன லக்ஷியதே, ரத்னத்துடைய ஸ்வரூபத்தை காட்டிலும் வேறுபடாமல் தெரிகிறது. தட் இஸ் இட். எனக்கு பார்க்கறச்சேயே ரத்னத்தை அது வந்து அதோட சேர்ந்துதான் இருக்கு எப்பொழுதும். இப்படி இருக்கும் பொழுது இதையே நான் வந்து எவ்ரி டைம் எக்ஸாம்பிள்ல இருக்கிறத நான் வந்து இதுல பிரகிருதத்துல நான் கான்டெக்ட்ல நான் வந்து புகுத்தணும்னு பார்த்தேன்னா தேர் இஸ் பவுண்ட் டு பி ப்ராப்ளம்ஸ். என்ன ப்ராப்ளம் இங்க? ததா ரசானாம் ரசங்கள் விபாவ அனுபவாதி ரூப வாச்சிய அனதிரிக்தத்துவமேவ லக்ஷியதே நச்ச ஏவம். ஆனா அப்படி இல்லை. ஏன்னா ரசத்துக்கும் விபாவத்துக்கும் பேதம் இருக்கு அப்படிங்கறத அடுத்த பேராகிராஃப்ல கன்க்ளூட் பண்றார். சோ நஹி விபாவ அனுபவ, ஆமா ஆமா, நஹி விபாவ அனுபவ வியபிச்சாரிணா ஏவ ரசாஹ இதி கசியசித் அவகமஹ. இது விபாவம் அனுபாவம் வியபிச்சாரி பாவங்கள் மாத்திரம்தான் ரசம் அப்படிங்கிறது யாருமே புரிஞ்சுக்கலையே. அப்படி நோபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் விபாவ இஸ் ஈக்குவல் டு ரசம், துஷ்யந்தன் இஸ் ஈக்குவல் டு ஸ்ருங்காரம்னு யாரும் அப்படியே வந்து போட்டுக்கிறது கிடையாது. ராமன் இஸ் ஈக்குவல் டு ஸ்ருங்காரம்னு யாரும் சொல்றதே கிடையாது. ராமன் வந்து வீரமும் இருக்கலாம் பீபத்சமும் இருக்கலாம், தெரியாது நமக்கு. அது பொறுத்து இருக்கு, ஒருத்தருக்கு பொறுத்து இருக்கு இல்லையா. ராட்சசிகள் வந்து சீதைய பாக்கறச்சு அருவறுப்போட பாக்குறா,
இது என்ன பொண்ணு அழகுங்கிற நீ வந்து இவள போய் ஆசைப்படுறியேங்கிறா அந்த ராட்சசிகள் ராமாயணத்துல பார்த்தோம்னா. சீதை நமக்கு வேணும் அப்படியே சிங்காரத்துக்கு வந்து நமக்குன்னு இல்ல ராமனுக்கு சிங்காரத்துக்கு விபாவமா இருக்கா சீதை, ஆனா அந்த ராட்சசிகளுக்கு பீபத்சத்துக்கு விபாவமானா இருக்காவ. அப்ப ஒரே விபாவம் இருந்து இந்த ரசம் தான் வரணுங்கிறத எப்படி நம்ம சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ராமாயணத்துல படிக்கிறச்சே தெரியும் அது. அதனால அதையேவ பியூட்டி லைஸ் ஆன் தி ஐஸ் ஆஃப் தி பீஹோல்டர். ஐஸ் ஆஃப் தி பீஹோல்டர், அப்சல்யூட்லி கரெக்ட் தான். எங்கண்ணுக்கு தெரியற மாதிரி அவகண்ணுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லையே. அவ இப்ப திட்டுவோ, இது ஒருத்தி வந்து ராவணன் வந்து அவன் ராவணன் சீதையோட பேசிட்டு அவன் திரும்பறிச்சு அவ சொல்லுவோ, நீ என்னத்துக்கு இந்த பண்ணெல்லாம் கவலைப்படுற, அவ வந்து வெள்ளையா அசிங்கமா இருக்கா, நல்லா இருக்கும், வேடிக்கையா இருக்கும் அவன் படிக்கிறச்சு. அதையே வச்ச விபாவாதி பிரதீதி அபினாபாவினி ரசாதீனாம் பிரதீதிஹி இதி தத் பிரதீத்யோஹோ காரியகாரண பாவேன வ்யவஸ்தானாத் க்ரமஹ அவஷ்யம் பாவி சது லாகவாத் ந பிரகாசதே இதி அலக்ஷ்யக்ரமாய வசந்தஹ வ்யங்யாஹ ரசாதயஹ இத்யுக்தம். என்ன இங்க சொல்றார், விபாவத்தினுடைய ஒரு பிரதீதி, விபாவத்தை பார்க்கிறோம், அத விபாவமாக பார்க்கும் பொழுது அபினாபாவினி பிரசாதீனாம் பிரதீதிஹி இதி, விபாவத்தை பார்த்த மாத்திரத்துல விபாவத்தை புரிஞ்சுண்ட மாத்திரத்துல இப்போ வெறும் நம்ம வந்து சீதைங்கிறவள்னு பாக்குறதுக்கு பதிலா சீதை ராமனிடத்துல இருக்கக்கூடிய சிருங்காரத்துக்கு விபாவமா இருக்கா அப்படிங்கறத புரிஞ்சுண்ட மாத்திரத்துல ராமனிடத்துல இருக்கக்கூடிய சிருங்காரத்தினுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறது. ஆனால் அந்த இடத்துல காரியகாரண பாவம் இருக்கு. ரூபத்துக்கும் கட்டத்துக்கும் உங்களுக்கு வந்து காரியகாரண பாவம் கிடையாது இல்லையா? சரீரத்துல இருக்கக்கூடிய வெண்மைக்கும் சரீரத்துக்கும் உங்களுக்கு காரியகாரண பாவம் இல்ல, ரத்னத்துக்கும் அதனுடைய மூல்யத்துக்கும் காரியகாரண பாவம் கிடையாது. வேற இங்க விபாவத்துக்கும் ரசத்துக்கும் காரியகாரண பாவம் இருக்கு. அதனால விபாவாதி பிரதீதி அபினாபாவினி ரசாதீனாம் பிரதீதிஹி, ரசங்களினுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா விபாவத்தினுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்க முடியாது. விபாவத்தினுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாதான் ரசத்தினுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் நமக்கு. இது தத் பிரதீத்யோஹோ அப்படின்னா விபாவத்தினுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரசத்தினுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தத் பிரதீத்யோஹோ விபாவ ரசம் இவை இவ்விரண்டினுடைய ஒரு புரிதலுக்கு நடுவில் காரியகாரண பாவேன வ்யவஸ்தானாது, காரியகாரண பாவம் அங்க இருக்கு. ஆகையினால் கிரமஹ அவசியம் பாவி, கிரமஹான காரணம் முதல்ல இருக்கணும், அந்த காரணத்துக்கு அப்புறம் காரியம் ஏற்படணும். ஆனா இந்த காரியத்துக்கும் காரணத்துக்கும் ஒரு ரொம்ப க்ளோஸ் ஹேப்பனிங் ஏற்படுறது. அதாவது இந்த குழந்தை கையில புக் இருக்கு, அதுக்கப்புறம் பேப்பர் இருக்கு. இந்த எப்ப புக் அது கீழ்ச்சுது, அது எப்ப பேப்பர் ஆச்சுன்னு நமக்கு தெரியாது. அந்த காரிய காரணத்துக்கும் காரியத்துக்கும் அவ்வளவு ஒரு குவிக்கா ஹேப்பனிங் ஆயிடுறது. நம்ம அப்படி நிமிஷமா திரும்பி பாக்குறதுக்குள்ள அந்த எண்ணெய கொட்டிவிடும், டக்குன்னு குவிச்சுப்படும், எண்ணெய கொட்டிவிடும். ஏன் அந்த காரியகாரண பாவம் வந்து லாகவாத்து ந பிரகாசத்தேங்கிறார். அந்த காரியகாரண பாவ கிரமஹா இருக்கு. அந்த குழந்தை பேப்பரை எடுத்தது, இப்படி கைய வச்சுது, கிழிச்சதுன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஆனா லாகவாது ந பிரகாசதே, அது முக்கியம். சீக்கிரங்கிறதுனால நமக்கு வந்து கண்ணுல தென்படல, அது ஒரு நானோ செகண்ட்ல பண்ணிடுறது அவ்வளவுதான். இது அலக்ஷ கிரமஹா ஏவ சந்தஹா. ஆனால்தான் அக்கிரமஹான்னு சொல்லக்கூடாது, கிரமம் இல்லாமல் இருக்கக்கூடியதுன்னு சொல்லக்கூடாது. கிரமம் இருக்கு ஆனா தென்படல, அலக்ஷ கிரமாக அந்த வியங்கியம். அதனால ரசம்ங்கிறது எப்படி இருக்குன்னா அதனுடைய ஒரு ஒரு கிரமமானது தென்படவில்லை அப்படின்னு சொல்றோம். இது உக்தம். நிறைய விஷயம் ஆக்சுவலி காரியம் காரணம், காரணம் இருக்கு, காரணத்திலிருந்து அதுக்கப்புறம் காரியம் வர்றது. தெர் இஸ் அ கேப், தெர் இஸ் அ ப்ராசஸ், தெர் இஸ் 1 2 3 4. நமக்கு என்னமோ பாக்குறச்சே 1 2 3 4 எல்லாம் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா இல்ல, அது லாகவாது ந பிரகாசத்தை. புரியறதா?
இதோட நான் நிறுத்திக்கலாமா? எஸ் எஸ் எஸ்.